இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்காவுக்கு சவால் விடும் வகையில் வலிமை பெற்று விளங்கிய சோவியத் யூனியன் மற்ற ஐரோப்பிய நாடுகளை ஆக்கிரமிப்பதை தடுத்து நிறுத்துவதற்காக 1949 தொடங்கப்பட்டது நேட்டோ. ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் இவற்றுடன் தொடங்கப்பட்ட அந்த அமைப்பு சோவியத் யூனியன் சிதறி வலுவிழந்த பிறகு கலைக்கப்படுவதற்கு பதில் மேலும் மேலும் உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு தனது பலத்தை பெருக்கியது. தொடக்கத்தில் 12 உறுப்பு நாடுகளை கொண்டிருந்த நேட்டோவில் தற்போது 30 நாடுகள் உள்ளன. அதிலும் எந்த சோவியத் யூனியனுக்கு எதிராக நேட்டோ தொடங்கப்பட்டதோ அதே சோவியத் யூனியனில் அங்கம் வகித்த நாடுகளையும் நேட்டோ தன்னுடன் இணைத்துக் கொண்டது. இப்படி நேட்டோ அமைப்பு தங்களை நாலாபுரமும் சுற்றி வளைப்பதற்கு ரஷ்யா நீண்ட காலமாகவே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. இந்த சூழலில் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் உக்ரைனில் கடந்த 2014 நடைபெற்ற தீவிர போராட்டத்தால் ரஷ்ய ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டிருந்த அப்போதைய அதிபர் பெட்ரோ பொரோஷென்கோவின் ஆட்சி கவிழ்ந்தது. அதனைத் தொடர்ந்து கிழக்கு உக்ரைனின் கிளர்ச்சி படையினருக்கும் உக்ரைன் ராணுவத்திற்கும் இடையே உள்நாட்டு போர் வெடித்தது. ரஷ்ய ஆதரவுடன் போரிட்ட கிளர்ச்சியாளர்கள் லுகான்ஸ், டொனக்ஸ் ஆகிய கிழக்கு பிரதேசங்களில் கணிசமான பகுதிகளை கைப்பற்றினர். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஐரோப்பிய நாடுகளின் முன்னிலையில் ரஷ்யாவும் உக்ரைனும் பொலாரஸ் தலைநகர் மிட்சிங் மேற்கொண்ட ஒப்பந்தத்தில் சண்டை நிறுத்தம் மேற்கொள்ள ஒப்புக்கொள்ளப்பட்டது. எனினும் அந்த ஒப்பந்தத்தை அடிக்கடி மீறி வந்ததாக இரு தரப்பினரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வந்தனர். இதற்கிடையே நேட்டோவில் இணைவதற்கு அதிபர் விளாடிமிர் ஜெலென்ஸ்கியின் தலைமையிலான தற்போதைய உக்ரைன் அரசு விருப்பம் தெரிவித்தது. இதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த சூழலில் உக்ரைன் படையினரிடமிருந்த கிழக்கு பகுதி மக்களை பாதுகாக்கவும் உக்ரைன் ராணுவம் மற்றும் அரசிலிருந்து நாஜி ஆதரவு சக்திகளை அகற்றவும் அந்த நாட்டில் சிறப்பு ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 24 அறிவித்தார். போர் தொடங்கி இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகின்றது. சர்வதேச அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இந்த போரில் 200,000 ராணுவ வீரர்களும் 42,000 பொதுமக்களும் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. 57,000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 15,000 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இவை எல்லாவற்றையும் விட மிக கொடுமை 1,50,000 பேர் தங்கள் வாழிடங்களில் இருந்து அகதிகளாக வேறு நாடுகளிடம் பெயர்ந்திருப்பதுதான். பேரழிவை பற்றி கவலைப்படாமல் ரஷ்யா போரை தொடர்வதும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி வருவதும் போரை நீடிக்க செய்துள்ளது. இந்த இரு நாடுகள் தவிர கச்சா எண்ணெய், உணவுப் பொருள் தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றம் என பிற நாடுகளின் மக்களையும் இந்த போர் பாதித்து வருகின்றது. உலகின் பெரும்பாலான நாடுகள் ஒரு சார்பாக இருக்க இதில் நடுநிலை வகித்து வரும் இந்தியா போரை நிறுத்த வேண்டும் என இரு நாடுகளையும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. உக்ரைனுக்கு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவுக்கு சீனாவும் உதவி செய்வதை நிறுத்த வேண்டும். ரஷ்யா உக்ரைன் தலைவர்கள் நேரில் சந்திக்க வேண்டும். இரு தரப்பையும் சமாதானப்படுத்த ஐநா தீவிரமாக தலையிட வேண்டும். இதெல்லாம் நடக்காமல் இந்த போர் முடிவுக்கு வருமா என்பது கேள்விக்குறிதான்.